தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர் மேல் இரக்கமாயிரும். எங்கள் அருமை குழந்தை இயேசுவே, எங்களுக்கு உதவி புரியும். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்களை பற்றி உமது எவ்வளவோ அக்கறை. அந்த அக்கறையினால் தான் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்க எங்களோடு இருக்கின்றேன். வல்லமை மிக்க உமது வழியே தாழ்ந்த உள்ளத்தோடு இறைஞ்சி கேட்கிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி புரியும் இயேசுவே, ஆமென். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இலக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரங்களை. ஏற்றும் அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக, ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகின்ற இத்திருப்பலியானது லூர்து டிவி வழியாக மாத தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகின்றது. இந்த திருப்பலியை உபயம் செய்கின்ற திரு ரெனி அருள், திருமதி வனிதா இவர்களுடைய குடும்பத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தரலாம். அவர்கள் தங்களுடைய தொழிலகத்தை சொந்த இடத்தில் நிறுவுவதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அந்த நலன் விரைவாக கிடைக்கப்பெற்று அவர்களுடைய தொழில் வளம் பெற மகிழ்ச்சியடைய இத்திருப்பள்ளியில் நாம் அன்றாடுவோம். அதே சமயத்தில் இன்று குழந்தை இயேசு திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அவரிவிதமாக அவர்களுக்கு கிடைக்க பெற்று அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை மனநிறைவை அடைய இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அதே வேளையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். அவர்கள் குணம் பெறக்கூடிய அருளை ஆசிரை குழந்தை இயேசு அவர்களுக்கு அருள இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். இதன் வழியாக பயந்து ஒடுங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மனதிடனும் தைரியத்தோடும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக மாறுவதற்கான அந்த வழிவகைகளை இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன்,
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள அன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கத்தினாண்டவரே எமீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே அன்பினால் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தினாண்டவரே எமீது இரக்கம் வையும். தினமிகையம்மில் தருபவரே தினம் தினம் எம்மை காப்பவரே. இரக்கத்தினாண்டவரே எமீது இரக்கம் வையும். வேண்டிடும் வரங்கள் அளிப்பவரே வேதனையாவையும் தீர்ப்பவரே. இரக்கத்தினாண்டவரே எமீது இரக்கம் வையும். இரக்கத்தினாண்டவரே எமீது இரக்கம் வையும். மன்றாடுவமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சியை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உன் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் மிகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதைக் கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். இயல் 47 இறை வசனங்கள் 1-9 முடிய மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோயிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார்.
அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 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 கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கனுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குடைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குழையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர் ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகை பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்
காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 இறை சொற்றொடர்கள் 1-3 மற்றும் 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எரேபிய மொழியில் பிட்சாதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கடல் கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலம் மற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். இயேசு அவரை கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலக்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கினவரே உம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை, ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோயிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழ்ந்திருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளின் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1864 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை
பீட்டர் டேமியல் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஹவாய் தீவிலிருந்து தொழு நோயாளர்களை அரசர் மொகலா தீவுக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்பொழுது அவர் அனுப்பி வைக்கின்ற அந்த தொழு நோயாளர்களுக்கு ஆறுதலாகவும் தேற்றுபவராகவும் அவர்களுக்கு உடன் பணியாளர்களாகவும் இருக்க அருட்தந்தை பீட்டர் தமியான் அதை ஏற்றுக்கொண்டு இந்த மொலாக்காய் தீவுக்கு அவர் செல்கின்றார். அவர் செல்கின்ற பொழுது அவருக்கு வயது 33. இந்த 33 வயதில் இவர்களுக்கு பணியாற்ற தைரியமாக சென்றவர் அருட்தந்தை அவர்கள். 16 ஆண்டுகள் அவர்களோடு பணியாற்றி ஒரு நாள் திருப்பலியின் பொழுது மறைவுரை ஆற்ற அவர் தொடங்கிய பொழுது இவ்வாறாக ஆரம்பித்தார். கிறிஸ்துவில் பிரியமான தொழு நோயாளர்களாகிய நாம் அனைவரும் என்று சொல்கின்ற பொழுது நாம் என்ற அந்த வார்த்தையை கேட்ட 800 தொழு நோயாளர்களும் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, அப்பொழுது தான் அவர்கள் அறிந்தார்கள் அருட்தந்தை அவர்களும் இந்த தொழு நோயாளர்கள் போன்று தொழு நோயை இவரும் பெற்றுக்கொண்டார் என்பதை கண்டு அவர்கள் அழுதார்கள். ஆம், அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தொழு நோயை பெற்றுக்கொண்ட பொழுதிலும் அவர் ஒருபொழுதும் கவலை உற்றுவது கிடையாது, அதை பற்றி துன்பப்பட்டதும் கிடையாது. இறை பணிக்காக நான் அழைக்கப்பட்டேன், இத்தகைய பணியை நான் நிறைவாக செய்திருக்கின்றேன் என்பதற்கு இந்த தொழு நோயாளர்கள் மீது அவர் காட்டிய அன்பினால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவர் விரும்பியதால் அத்தகைய பணியை அவர் செய்ய அவரால் முயன்றது என்பதுதான் சாத்தியக்கூறாக இருக்கிறது. அதனால் அன்புக்குரியவர்களே, அவர் மனமு வந்து ஏற்றுக்கொண்டு அந்த தொழு நோயாளர்களுக்காக அவர்களுக்கு அறிவுரை கூறவும் அவர்கள் துன்பத்தில் துயரத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி அவர்களை தேற்றக்கூடியவராக தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் அழித்து கொண்ட இந்த அருட்தந்தை பீட்டர் தேமியன் அவர் கடவுளுடைய இரக்கத்தை பெறக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 38 ஆண்டுகளாய் உடல்நலமன்றி இருந்த அவரை இயேசு நலம் பெற விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஏன் இந்த ஒரு கேள்வியை இயேசு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நாம் அனைவருக்குமே இருக்கும். ஏன் அவரை குணப்படுத்தியிருக்கலாமே, ஏன் நலம் பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். ஏனென்றால் 38 ஆண்டுகளாய் அவர் இந்த தொழு நோயை பெற்றுக்கொண்டு உடல்நலமற்று அங்கு அந்த மண்டபத்தில் படுத்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தவர் திடீரென்று நலம் பெற்று விட்டால் அவருக்கு யாருமே உணவளிக்க முன்வரமாட்டார்கள். அவர்கள் உழைத்துத்தான் அவர் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ 32 ஆண்டுகளாக உழைக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதரை நலம் பெற விரும்புகிறாயா என்பது கேட்பது சரிதானே. அதனால்தான் அவர் கேட்கின்றார், நீர் விரும்பினால்தான் அத்தகைய ஒரு வாழ்வு ஒரு சிறப்பு மிக்க ஒரு வாழ்வாக மாறும் என்பதில் எத்தகைய கருத்தும் கிடையாது. ஏனென்றால் அருட்தந்தை பீட்டர் தமியன் அவர் விருப்பப்பட்டதனால்தான்
அந்த பணியை 33 ஆண்டுகளிலே அவர் அங்கு சென்று 16 ஆண்டுகள் இந்த தொழு நோயாளர்களோடு பணி செய்ய முடிந்தது. அவர் விரும்பவில்லை என்று சொன்னால் அத்தகைய பணியை அவர் செய்ய முடியாது. அதே போலத்தான் நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசு கேட்டது சரியானதே. ஆம், அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அத்தகைய ஒரு கேள்வியைத்தான் இயேசு நம்மிடத்திலே கேட்கின்றார். நீர் நலம் பெற விரும்புகிறாயா, இந்த பணிக்கு நீர் விரும்புகிறாயா என்று கேட்கின்ற பொழுது, நான் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தான் அதில் மனநிறைவோடு ஒரு பணியை நாம் செய்ய முடியும். இல்லை என்று சொன்னால் நாம் வேண்டாம் வெறுப்போடுத்தான் அந்த பணியை செல்வோம். நம்முடைய குடும்பத்திலும் இத்தகைய நிகழ்வுதான். நாம் எதிர்பார்ப்பது, நான் விரும்புவதை கொடுக்கின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். அது இல்லாமல் நாம் எதை கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது, அதை பற்றி அதிகமாக பேசப்படுவது கிடையாது. ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய குடும்பத்திலே பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைக்கு எது தேவை என்று அறிந்து தெரிந்து நல்லது என்று அனைத்தையும் வாங்கி கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த குழந்தைக்கு இதில் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் அது வேறு ஒரு ஆசைப்படக்கூடியதாக இருந்து அதன் வழியாக அவர்கள் துன்பத்தான் படுவார்கள். அந்த பிள்ளைகளுடைய ஆசையை அவர்கள் கிடைப்பதை அவர்கள் நினைப்பதை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், மனநிறைவோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறார்கள். அதனால் விரும்பாத ஒன்றதை நாம் கட்டாயப்படுத்துகின்ற பொழுது அங்கு மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. ஆம், அன்புக்குரியவர்களே,